ஸ்டுடியோவில் ஷூட் பண்ண போகிறான்னு சொல்லியிருந்தாரு அண்ட் இப்போதைக்கு நடக்கக்கூடிய ஷூட்டிங்கை நம்ம ஜேம்ஸ் கன் இருக்கிற அந்த கந்தினால மேபி அது சூப்பர்மேன் அண்ட் பீஸ்மேக்கர் காம்போவா காம்போவாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஷூட்டாக இருக்கலாம் அது என்ன மாதிரி அமைப்பு போகுதுன்னு தெரியல சோ ஆல்ரெடி சூப்பர்மேன் மேன் ஏகப்பட்ட ஏற்கப்பட்ட கேரக்டர்ஸ் வராங்க அதில் நம்ம பீஸ் பத்தோட பத்தோனா ஒன்றும் சேர்த்துக்க வேண்டியதான் இன்னும் ஷூட் டெஸ்ட் வீடியோ அவங்க ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க சிட்டி அவுட்டோர் ஷூட்டிங் கூட சீக்கிரம் ஆரம்பிக்க போற அந்த கந்தினால எனக்கு தெரிஞ்சு டப்புன்னு அந்த ஷூட் டெஸ்ட் வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்பா சூப்பர்மேன் எப்படி இருக்காருன்னு பார்த்தே ஆகணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை தொடர்ந்து பெருசா எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது காரணம் நம்ம டபிள்யூபி வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூபி அப்ரண்ட்னு சொல்லி மே ஃபிஃப் ஃபிஃப்டின் ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறாங்க இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைசர்ஸ் அண்ட் அப்கமிங் ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் பற்றின நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா பேசுவாங்க ஒரு பெரிய ஈவெண்ட்டாக தான் நடக்க போகுது டிஸ்னியோட டி டுவெண்ட்டி மாதிரி ஸோ அந்த சமயத்தில் மேபி ஏதாவது டிசிஓ அப்டேட் வரலாம் அதுக்காக தான் அந்த இப்போதைக்கு எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்காம சேவ் பண்ணி வச்சிருக்காங்க நிறைய பேர் பேசுகிறாங்க ஜேம்ஸ் அப்டேட் கொடுப்பாரான்னு கேட்டிங்கன்னா டவுட் தாங்க பட் இந்த டபிள்யூபி அப் ஃப்ரெண்ட்லாம் அப்படியே நம்ம ஹெச்பிஓ மேக்ஸுக்கான ஒரு பேனலுமே இருக்க தான் சொல்லப்படுது ஸோ விச் மீன்ஸ் இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகிற கிரேச்சர் கேமராட்டோ சம்மந்தப்பட்ட ஏதாவது டீட்டெயில் பாஸ்ப்லி ஒரு குட்டி டீசர் அந்த டபுள்பி அப் ஃப்ரெண்ட்டில் கொடுக்கப்படலாம் கூடவே அந்த சூப்பர்மேன் சூட் டெஸ்ட்டுமே ரிலீஸ் பண்ணலாம்னா நல்லா இருக்கும் காத்துருப்போம் இந்த டபுள்பிஎஃப்ரண்ட் நம்ம இது போதுன்னு இதோட இந்த வர்த்தக்கான டிசி அப்டேட்ஸ் முடிது அப்படியே நம்ம மார்வல் சைடில் போகும்போது ரொம்ப நாளாக அரசல் புரிசலாக ரூமராக சுற்றிட்டு இருந்த ஒரு விஷயத்தை இப்போதைக்கு அந்த ஆக்டரே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு கேங்கார்டோ எஸ்போசிட்டோ நிறைய பேர் பிரேக்கிங் வேலை கஸ்ஸாக பார்த்துருப்பீங்க வாய்ஸ் சீரியஸ்ட்டில் கூட பார்த்துருப்பீங்க அவர் இப்போதைக்கு எம்சிஏல ஜாயின் பண்ணியிருக்கிறத அவராகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஸோ கூடிய சீக்கிரம் என்ன நீங்கள் பார்ப்பீங்க நிறைய ஃபேன்ஸ் நான் எம்சியூல வரணும்னு சொல்லி ஏகப்பட்ட ஃபேன் காஸ்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தீங்களே அதில் எந்த ஒரு ரோலுமே நான் ப்ளே பண்ண போகிறதுல நான் ப்ளே பண்ணுறது ஒரிஜினலாக நியூவாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு கேரக்டரில் தான் நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படிங்கிறதையுமே ஓப்பனாக சொல்லியிருக்காரு ஸோ விச் மீன்ஸ் கேங்கார்டோ இப்போதைக்கு எம்சியூக்குலாம் வந்துட்டாரு கேஸ்ட் ஆகிட்டாரு அண்ட் கூடி சீக்கிரம் நீங்கள் என்னை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிற அந்த காணத்துனால பாசிபிளி அடுத்து வரப்போகிற ஏதோ நாலஞ்சு படத்தில் தான் அவர் இன்வால்வ் ஆகியிருக்கணும் நினைக்கிறேன் பாசிபிளி எனக்கு தெரிஞ்சு லைக் ஃபென்டாஸ்டிக் ஃபோரில் அவர் இந்த டாக்டர் டுபாவோ இல்லை கேலக்டர்ஸோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கேன் அந்த படத்துக்கு தான் கேஸ்டிங் ஒர்க் ஹெவியாக போயிட்டுருக்கு அந்த காண் அதனால அதை தான் இப்போதைக்கு நம்ம கஸ் அதாவது கேங்காவோ மென்ஷன் பண்ணுறோங்கிற நிறைய பேருக்கு வந்துருக்கு இது வரைக்கும் இந்த ஆக்டரே நீங்கள் நிறைய படங்களில் நிறைய சீரியஸில் பார்த்துருக்கலாம் எல்லாத்துலேயுமே வில்லனாக தான் பார்த்திருப்பீங்க இவரே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வில்லனாக நடிச்சு போர் அடிக்குதுப்பா ஹீரோ இல்லைனா ஆண்டி ஹீரோ ரோல் ப்ளே பண்ண ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த காலத்தினால் எம்சிக்குள்ளே ஒரு ஹீரோவாக கூட இவர் வந்து கேஸ் பண்ணிருக்கலாம் பட் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு ரோலில் நான் கேஸ்ட் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அது என்ன ரோல்னு சொல்லி சுத்தமாக கிஸே பண்ண முடியல கேரக்டர்ஸ்ஸுன்றாங்க டாக்டர் டூன்றீங்க ஸோ நீங்கள் இவர் எந்த ரோலில் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை மறக்கமிக்கலாம் காம பண்ணுங்கள் பார்ப்போம் எந்த அளவுக்கு சிங்க் ஆகுதுன்னு டெட்பூல் படம் நம்மளை நெருக்கிட்டு இருக்கேன் ஸோ அதனால் இப்போதைக்கு அந்த படம் சம்பந்தப்பட்ட நிறைய ப்ரொமோஷன் ஒர்க் நான் போயிட்டு இருக்கேன் முக்கியமாக அயன் கிளாத் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கம்பெனி இந்த டெட்பூலோட அஃபிஷியல் மெர்சென்ட்ஸ் ஒரு டால வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க நம்ம உள்வரின் அழகாக அந்த டெட்பூல தூக்கிட்டு போகிற மாதிரி அந்த ஷார்ட் அமைக்கப்பட்டிருக்கல இதுல நல்ல நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படின்னு நம்ம உள்வெரினுக்கு மாஸ்க் இருக்கு ஸோ உள்வெரினா மாஸ்கோட இது வரைக்கும் எந்த ஒரு டீசலுமே நம்ம அந்த காத்துனால உள்வரின் மாஸ்க் பாசிபிளி படத்தில் இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதை பார்த்தோன்னே நிறைய ஃபேன்ஸ் அதை பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டாலும் சில பேர் வந்து கொஞ்சம் கடுப்பாக ஆரம்பிச்சிருக்காங்க காரணம் இது வரைக்கும் எந்த ஒரு ட்ரெய்ட் எல்லாருமே நம்ம ஊழியர் மாஸ்க் போட்ட மாதிரி பார்க்கல ஸோ விச் மீன்ஸ் இந்த மாஸ்க் சிஜேயா இருக்குமோ அது கேவலமா மாறிடுமோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பைப்ட் ஆரம்பிச்சிருக்காங்களா பை பண்ணுங்கிற தேவையே இல்லை மார்வல் இதுக்கு முன்னாடி ஃபுல் சூட் நம்ம ஸ்பைடமனோட ஃபுல் சூட் முதற்கொண்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சிஜிஐ பண்ணி பக்கவாக ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தினால சும்மா ஒரு மாஸ்க்க சிஜை பண்ண மாட்டாங்களா நம்ம டெட் போலுக்கு ஒரு பிராக்டிகல் மாஸ்க் கொடுத்த மாதிரி புல்பெரிலுக்குமே கொடுத்திருக்கலாமே அது நல்லா இருக்குமே சொல்லி பார்த்தீங்கன்னா வருத்தப்படுறாங்க அது புரியுது பட் சிஜிஐல எனக்கு தெரிஞ்சு பெட்டராகவே மார்வல் பர்ஃபார்ம் பண்ணலாம் இந்த வருஷத்தோட ஒரே மார்வல் இது ரிலீஸ் ஆகிற அந்த காரணத்தினால அதிக குவாலிட்டியோட தான் ரிலீஸ் பண்ண பார்ப்பாங்க தேவை மாஸ்க்கு கண்டிப்பா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் வேற வழி இல்லை அண்ட் இப்போதைக்கு இந்த படத்தோட ரீஷூட் ஒர்க் பத்தினா ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மே மாதம் முழுக்கவே ரீஷூட் போகுங்கிற மாதிரியும் ஒரு ரிப்போர்ட் கிளம்பியிருக்கு படம் ரிலீஸ் ஆகவே ரெண்டு மாசம் இருக்கு அந்த கேப்ல இப்ப என்னடா ரீஷூட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி மாதிரி நிறைய பேர் பயப்படுறாங்க ஸோ அதை எதுவும் பெரிய ரீஷோட்டாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதை பார்ப்பா ஓகே ஒரு பக்கம் டெட்புலுக்கான அந்த ப்ரொமோஷன் ஒர்க் போயிட்டு இருக்கேன் இந்த பக்கம் கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டுக்கான அந்த ப்ரொமோஷன் ஒர்க்கேமே ஆரம்பிச்சிருக்காங்க இந்த படமே அடுத்த வருஷம் தான் வரப்போது பட் இருந்தாலும் இப்போதைக்கான ப்ரொமோஷன் ஒர்க் ஆரம்பிச்சாங்க சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்கறதுன்னு புரியுது ஆக்சுவலாக டெக்னிக்கலாக பார்க்கும்போது இந்த படம் இந்த வருஷம் தான் வந்துருக்கணும் கிட்டத்தட்ட ஆறு மாதம் கிட்ட அந்த படத்துக்கான அந்த ரீஷூட்டிங் ஒர்க் வந்து போக போகிற அந்த காரணத்தினால படம் அடுத்த வருஷம் வேலண்டைன்ஸ் டே கிட்ட வந்து டிலே ஆயிடுச்சு பட் இருந்தாலும் அந்த சமயத்தில் இப்போதைக்கு நிறைய ப்ரொமோஷன் ஒர்க்குக்கு அவங்க கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருப்பாங்களே அது சம்மந்தப்பட்ட டால்ஸ் போஸ்டர்ஸ்ன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் லீக் ஆகிட்டு இருக்கேன் மிக முக்கியமாக இந்த படத்தில் கண்டிப்பாக ரெட் ஹல்க் வர போகிறாருங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க நிறைய மெக்டானால்ஸ் லீக்காக இருக்கட்டும் போஸ்டர்ஸாக இருக்கட்டும் நிறைய டாய்ஸ்ன்னு சொல்லி எல்லா இடங்களிலுமே ரெட் ஹல்கை ரொம்பவே தெளிவாகவே காமிச்சிருக்காங்க ஸோ இந்த படத்தில் வர போகிற தண்டபல் ட்ராஸ் ரெட் ஹல்கா மாதிரி நம்ம கேப்டன் கூடவே சண்டைக்கு போக போகிறாரு ரெட் ஹல்கு இருக்கும்போது கண்டிப்பாக கிரீன் ஹால்க்குமே வந்து சண்டை போட்டால் இல்லை பட் ஒரிஜினல் ரிப்போர்ட் படி ஆச்சனால் நம்ம ப்ரூஸ் பேனர் இந்த படத்தில் அப்பியர் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் இப்போ ரீஷர்ஸ் போகிற அந்த காலத்துனால எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அதெல்லாத்தையுமே அமைச்சு ப்ரூஸ் பேனர் கூட இந்த படத்தில் அப்பயர் ஆகலாம் வாய்ப்புகள் இருக்குது அண்ட் நிறைய பேர் இது வேர்ல்டு வார் ஹல்க்குக்கான லீடப்பா அமெண்ட் சொல்கிறாங்க அமௌன் உண்மையிலே தாறுமாறாக இருக்கும் என்ன பிளான் இருக்காங்கன்னு தெரியல ஸோ பாம இருந்தால் ஓகேங்க லெட்ஸ் டாக் அப்ட் தோர் ஃபை எஸ் தோர் ஃபைவ் பகுதிக்கு கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சின் கிறிஸ்டன் சத்தத்தை நான் அடுத்த வர வரப்போகிற அந்த ஃபியூரியஸாக படத்துக்கான நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது நான் தோர் லவ் தண்டில் என்னை நானே பேரடி பண்ணிக்கிட்டேன் அந்த ரோல் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்பைங்காக அமையில கொஞ்சம் வேக்கியாக ரொம்ப கூஃபியாக ரொம்ப காமெடியாக கிரிஞ்ச அந்த படம் இருந்துச்சு நான் ஃபேன்ஸுக்கு துரோக பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்கேன் அதனால் இந்த தோர் ஃபைங்கிற ஒரு படத்தை இன்னும் பெட்டராக கொடுத்து ஃபேன்ஸுக்கு நான் நல்லது பண்ணியாகணும் ஃபேன்ஸுக்கு அதை நான் கண்டிப்பாக ஓவ் பண்ணுறேன் ஒரு நல்ல படம் கொடுக்க நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறத தெரியல தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ அடுத்து வரப்போகிற தோர் ஃபைவை ஒரு நல்ல டேரக்டரை வச்சு கொஞ்சம் சாலிடா ஃபேன்ஸ் எதிர்பாக்கிற மாதிரி ஒரு தரமான படமா கொடுக்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அண்ட் அடுத்து வரப்படும் அந்த தோர் கம்ப்ளீட் ஒரு ஆக்ஷன் படமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஐ மீன் ஏகப்பட்ட கடவுகள் இப்போதைக்கு நம்மள காண்டா இருக்காங்க முக்கியமா ஹெர்குலிஸ் ஒரு படையவே திரட்டி கொண்டு வந்து இந்த பக்கம் நம்ம தோற்று கூட சந்திக்க வரலாம் ஜான் பிக் ஸ்டைல் அந்த பக்கம் நம்ம தோர்வே இறங்கி ஒரு மிகப்பெரிய சம்பவம் செய்யலாம் அண்ட் இந்த பத்தில மேபி அந்த தோற்கான ஒரு அடித்தளம் கொடுக்கவும் படலாம் மிட்ட இதே நீங்க உடனே எல்லாம் எதிர்பார்க்கறதீங்க அவன் ஜஸ்ட் ஃபைவ் அப்புறம் தான் இதுக்கான பில்ட்பே ஆள் மிக்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஃபேன்ஸ்க்கு எனக்கு தோ லெவன் தடர் பிடிக்கலாங்கிற ஒரு விஷயத்த தெல்ல தெளிவாகவே இந்த இடத்துல நம்ம தோர் அதாவது கிறிஸ்டன் சர்வ் அட்ரெஸ் பண்ணிருக்க அந்த காலத்தினால தோர் ஃபை கண்டிப்பா நல்லா இருக்கும்னு தோணுதுங்க சார் தோர் ஃபை கிட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு என்ன ஆஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் மார்வல் கிட்ட இருந்து கொடுத்தா சரி இதோட இந்த பத்துக்கு நல்ல சூப்பர் வீடியூஸ் முடியுது அப்படின்னு நம்ம ஹாலிவுட் சைடுல போகும்போது ஃபாஸ்ட் டெக்ஸை ரிலீஸ் பண்ணிட்டு ஃபாஸ்ட் லெவன் பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்காம அமைதியாக இருக்காங்களே அந்த படம் வருமா வரதாங்கிற கேள்வி நிறைய பேர் கேள்வி இருக்கலாம் அதுதான் டெக்னிக்கலா ஃபாஸ்ட் அஃப் இடவர்ஸ் யூனிவஸோட கடைசி படம் எங்கேயும் அமைப்போம் ஆனா அந்த பத்துக்கான ப்ரொடக்ஷன் ஒர்க் இப்போதைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அந்த படம் டூ தௌசண்ட் டுவென்ட்டி சிக்ஸ்ல தான் வர வரப்போகுதுங்கிறத கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க ஸோ கிட்டத்தட்ட இன்னும் ரெண்டு வருஷங்கள் வெயிட் பண்ணுவோம் அந்த படம் பார்க்கறதுக்கு பட் அதோட இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபிரியஸ் ஃப்ரான்ச்சைஸி முடியுது ஃபாஸ்ட் டெக்ஸ் அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் கிரௌண்டடாக ஃபாஸ்ட் லெவனை கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு தோணுது கற்றுது பார்ப்போம் ஒன்றரை வருஷம் கிட்ட வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுவோம் மேஸ் ரன்னர் எத்தனை பேர் இந்த ட்ரெயிலஜி பார்த்துருக்கீங்க நல்ல படங்கள் இப்போதைக்கு அந்த படங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரீபூட் பண்ணப் போகிறாங்களாம் எஸ் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ரீபூட்டுங்கிறது கம்ப்ளீட் செட் ஆஃப் நியூ ஆக்டர்ஸை வச்சு ஒரு சேம் ஸ்டோரிய வேறு மாதிரி ரீபூட் பண்ணி அடப்பட் பண்ண போகிறாங்களா இது ஒரு புக் பேஸ் பண்ண கதை தானே அப்படி இருக்கும்போது அடாப்டேஷன் நல்லா வந்தால் ஓகே எனக்கு அதை ப்ரீவியஸ் மிஸ் ரன் ஒன் ரொம்பவே பிடிச்ச ஒரு படம் அதை எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல பொறுத்தது பார்ப்போம் கிங்டம் ஹார்ட்ஸ் கேம் யாராவது விளையாடி இருக்கீங்களா ஸோ இன்னொரு கேம் அடாப்டேஷன் மூவி வந்து நான் கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன் சூப்பர் மேரியோ ஸ்டைலில் கிங்டம் ஹார்ட்ஸ் இப்போதைக்கு ஒரு அனிமேட்டட் மூவியாக தியேட்டர் ஃபோஸ்ட் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணி ஒரு படத்தை ரெடி இருக்காங்க இந்த படத்தில் மிக்கி மோஸ்ட்லாம் இருப்பாருன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகியிருக்கு நிறைய அந்த டிஸ்னி அனிமேட் கேரக்டர் டிஸ்னி சம்பளம் பட்ட கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான கதை ஸோ இந்த கேம் நான் பெருசாக விளையாண்டது கிடையாது பட் நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டேன் ஸோ இப்போதைக்கு அந்த கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி ஒரு தனி படம் ரெடி ஆகிட்டு இருக்கு அனிமேஷன் படம் ஸோ கிங்டம் ஹாட்ஸ் ஃபேன்ஸ் யாராவது இருக்குதுங்களா என்ஜாய் பண்ணுங்க லைவ் ஆக்ஷன் ஸ்கூபிடு ரீபூட் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு நெட்ஃப்ளிக்ஸ் போதைக்கு லைவ் ஆக்ஷன் ஸ்கூபிடு வந்து பார்த்தீங்கன்னா ரீபூட் பண்ண போறாங்க இதுக்கு முன்னாடி லைவ் ஆக்ஷன் ஸ்கூபிடு படங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க அதே போதைக்கு சீரிஸ் ஃபார்மேட்ல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல நம்ம பார்த்தா அனிமேஷனே அப்படி கொஞ்சம் பட்டி டிகிரி கொண்டு கொண்டு வர போறாங்களா எனக்கு ஸ்கூபிடு அனிமேஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும் அது கொஞ்சம் வித்தியாசமா நிறைய ட்விஸ்டோட வந்து பார்த்தீங்கனா கொண்டு போயிருப்பாங்க அதே மாதிரி இப்போதைக்கு ஸ்கூபிடுவை லைவ் ஆக்ஷன் ரீபூட் பண்ண போறாங்க வெல்மான் சொல்லி ஒரு குப்பை வந்துச்சு அந்த அளவுக்கு இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு பெட்டரா அந்த ரீபூட் அமைச்சா நல்லா இருக்கும்னு தோணுது ஸ்கூபிடு ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்களா அந்த லைக் பண்ணி தெரியாமங்க அண்ட் ஃபைனலி இந்த வர ரீல்ஸ் அந்த ட்ரெய்லர்ஸ் படி பார்க்கும்போது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு லயன் கிங் முஃபாசாவோட அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகியிருக்கேன் அண்ட் ட்ரெய்லர் பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குங்க ப்ரீவியஸாக ரிலீஸ் ஆன லயன் கிங்கோட அதுக்குமான காசு செலவு பண்ணியிருக்கேன் போல சூப்பராக இருக்கு ட்ரெய்லர் த லயன் கிங்காக மாறக்கூடிய முஃபாசாவோட அந்த ப்ரீக்வல் கதையை தான் இதை வந்து அமைச்சிருக்காங்க ரெண்டு விதமான ட்ரெயிலையும் போகுமா இந்த ட்ரெய்லர் பிரேக் டவுன் ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்க இப்போ வரைக்கும் தமிழ் டப்பிங் என்னென்ன கேரக்டர்ஸ் என்னென்ன ஆக்டர்ஸ் இதை பண்ண போகிறாங்கன்னு சொல்லி அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வரல பட் லயன் கிங் அந்த படத்தில் மிகப்பெரிய ஆக்டர்ஸ் அதை பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகியிருப்பாங்க அதே மாதிரி இந்த படமும் பெரிய அளவுக்கு புஷ் பண்ண படலாம் முஃபாசாவோட ஒரு ஸ்டோரி சூப்பராக இருக்கு ட்ரெயிலர் மறக்காம செக் பண்ணுங்க அண்ட் ஃபைனலி த பாய்ஸ் சீசன் ஃபோரோட அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த ட்ரெயிலர் பார்க்க போதே சீசன் ஃபோர்ல நம்ம பில்லி பூச்சர வச்சு செஞ்சிருவாங்களோ ஒரு பயம் வரதாங்க செய்யுது அந்த பை போல என்னுடைய கடைசி ரோடியோமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம ஹோம் லேட்டர் போட்டு தள்ளுவோமா அப்படிங்கிற மாதிரி அந்த முடிக்கவே பேசிட்டு இருக்காப்புல அண்ட் ட்ரெயிலர்ல நம்ம ஹோம் லேட்டர் சைக்கோ தன்மா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு செம்மையான பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் வேற லெவல்ல இருக்கும் போது ட்ரெய்லரே பங்கமாக இருக்குது மொத்தம் எட்டு எபிசோட் பற்றி நான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் சீசன் ஒன் முதல் நாளே கிட்டத்தட்ட மூணு எபிசோட ரிலீஸ் பண்ணுவாங்களாம் ஜூன் தேர்ட்டின் வருது வேறு லெவலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் த பாய்ஸ் சீசன் ஃபோர் ட்ரெய்லர் அப்டேட் சேனலில் இருக்கே செக் பண்ணி பாருங்க அண்ட் இதோட இந்த பார்த்துக்கு நல்ல சூப்பர் முடிந்தது ஆல்மஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் எதாவது நான் அப்படியே நான் வந்து மிஸ் பண்ணியிருந்தாலோ தப்ப சொல்லியிருந்தாலோ அதை மறக்கலாம் கம்பெனியில் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆசமான விடையிலே நேர்ந்துருக்கோம் கைஸ் வட்ட